வணக்கம், என் பெயர் ராகவி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கதையே கதைக்கலாம் தமிழ் பாட்காஸ்ட் அண்ட் ஆடியோ புக்ஸ். என்ன பத்தி சொல்லணும்னா, நான் சென்னையில பிறந்து வளர்ந்த ஒரு சென்னை வாசி. ஐயா, மெட்ராஸ் தமிழா அப்படின்னு சொல்றவங்க நாங்க எப்படி பேசிருக்கோன்னு கொஞ்சம் கேட்டுதான் பாருங்களேன். இன்ஃபோசிஸ் ஐடி நிறுவனத்துல 7.5 வருஷம் பணிபுரிஞ்சு பின்னர் தமிழ் மேல இருந்த ஆர்வம் மிகுதினால வேலையை விட்டுட்டு இந்த களத்துக்கு வந்திருக்கேன். கதை கதையை கதைக்கலாம்ங்கிறது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் அண்ட் ஆடியோ புக் சேனல். இதை நீங்க கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் ஐடியூன்ஸ், ஸ்பாடிஃபை, காஸ்ட் பாக்ஸ், ஹப் ஹாப்பர், ஹெட்போன்ஸ் மற்றும் பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல கேட்கலாம். உங்கள் ரசனையை தூண்ட ரெண்டு ஷோஸ் உங்களுக்காக. ஒன்னு பொன்னியின் செல்வன் தமிழ் ஆடியோ புக், அதாவது ஒலி புத்தகம். ஆடியோ புக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு முதல்ல சொல்லிடுறோம். நமக்கு சில புத்தகங்கள் படிக்கணும்னு ஆசையா இருக்கும், ஆனா வாசிக்க சந்தர்ப்பமோ அவகாசமோ இல்லாம போகலாம். அப்படி அந்த புத்தகங்களை இன்னொருவர் அந்த ஆசிரியரின் சொற்களை மாற்றாமல் உங்களுக்காக வாசிச்சாங்கன்னா அதுதான் ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக். நிறைய பேர் ஏற்கனவே பொன்னியின் செல்வன் ஆடியோ புக் பண்ணிருக்காங்க, ஆனா நாங்க எப்படி பண்ணிருக்கோன்னு ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஷோ தி லானாரான இசை தமிழ் பாட்காஸ்ட். இந்த ஷோவை நானும் என் தோழி லாவண்யா ராமச்சந்திரனும் சேர்ந்து செய்யறோம். தமிழும் இசையும் சங்கமமாகும் நிகழ்ச்சி இது. இந்த இரண்டு ஷோஸையும் நீங்க கேட்க விருப்பப்பட்டா கீழே இருக்கிற ஐகான்ஸ் கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.